اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதம் அதனுடைய இரண்டாவது முபாரக்கான ஜும்மா பெருநாளிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். முதலாம் 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினாலே நிறைவு பெறும் இந்த நிலையில் புனித ரமலான் மாதத்தினுடைய இரண்டாம் மஃபிரத்தினுடைய 10 நாட்களை இன்று இரவில் இருந்து நாம் எதிர்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு நீடித்த ஆயுளையும் நல்ல சுகத்தையும் தந்தருளி நம்முடைய இறுதி மூச்சு வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தொழுது வணங்கி அவனுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் இத்தகையும் பெறுகின்ற பெரும் வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நல்குவானாக. புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே, முபாரக்கான இந்த ஜும்மா பெருநாளிலே நாம் நிறைவேற்றுகிற இபாதத்துகள் அமல்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கபூல் செய்து பரிசுத்தமிக்க நல்லடியார்கள் கூட்டத்திலே நம்மை சேர்த்து கொள்வானாக. அவனால் அங்கீகரிக்கப்பட்ட சோதாக்கள் நல் பாக்கியசாலிகளிலே நம்மை இணைத்துக் கொள்வானாக என்று நாம் இந்த நல்ல நேரத்திலே துவா செய்கிறோம். பிரதமிக்க ரமலான் மாதம் அதனுடைய அந்த இரண்டாம் 10 நாட்கள் மஃபிரத்துடைய 10 நாட்கள். முதலாம் 10 நாட்களிலே அல்லாஹும் அரஹமுனா பிரஹ்மத்திக்க யா அரஹமர் ராஹிமி, கிருபையாளர்களே மிகச்சிறந்த கிருபையாளனே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்களுக்கு நற்கிருபை செய்வாயாக என்று நாம் மட்டுமன்று கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் உலகமெங்கும் இந்த துவாவை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தங்களுக்காக மட்டும் கேட்கவில்லை, நமக்காக கேட்டார்கள். நாம் நமக்காக மட்டும் கேட்கவில்லை, கோடிக்கணக்கான முஸ்லிம்களுக்காக அத்தனை பேருக்காக நாம் கேட்டோம். எங்கள் ரட்சகா, இந்த முதலாம் 10 நாட்களிலே உன்னுடைய ரஹ்மத்தியனும் அருக்கிருபையை எங்களுக்கு அளிப்பாயாக என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இரண்டாம் இந்த 10 நாட்களிலே அல்லாஹ் மஃபிர்லனா உனூபனா வஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ், எங்களுடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, அகிலத்தாரை இரட்சிப்பவனே, நாம் கேட்க வேண்டிய துவா. அல்லாஹ் மஃபிர்லனா உனூபனா வஹதாயானா குல்லஹா, அத்தனை பாவங்களையும் மன்னித்துக் கொள்வாயாக என்று நாம் கேட்க வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வீட்டு பெண்மணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள், மூதாட்டிகள், அத்தனை பேரும் இந்த துவாவை தொடர்ந்து நாம் கேட்டு வர வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் கேட்கிற துவா பறக்கத்தினால் கடந்த காலத்திலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ, முன்னோ பெண்ணோ, இரகசியமாகவோ பரகசியமாகவோ செய்த சிறிய பெரிய அத்தனை பாவங்களையும் மன்னிக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவனாக இருக்கிறான். அவனுடைய அந்த கிருபையின் மீது, மன்னிக்கின்ற தயாளத்தின் மீது நமக்கு கொஞ்சமேனும் அவநம்பிக்கை வேண்டியதில்லை, நிராசை வேண்டியதில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவான முறையில் எடுத்துரைத்து விட்டான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, எல்லை மீறிய என்னுடைய அடியார்களே, நபியே நீங்கள் கூறிவிடுங்கள், எல்லை மீறிய என்னுடைய அடியார்களே, லா தக்கனத்து மின் ரஹமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து ஒருபோதும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள்
இன்னல்லாக எஃபிரு துனூப ஜமியா, அடியார்கள் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். காரணம் இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் அபரிமிதமாக மன்னிப்பவனாக இருக்கிறான், சிறந்த கருணை மிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அருமை சகோதரர்களை நல்ல வார்த்தைகள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்திவிட்டான். எனவே கடந்த காலத்திலே நாம் என்ன என்ன பாவம் செய்தோமோ அதையெல்லாம் இந்த நிகழ்காலத்திலே இந்த 10 நாட்களில் ஒவ்வொரு பாவமாக எண்ணி எண்ணி பார்த்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரினோம் என்றால் அதனுடைய ஒரு பரக்கத்தினால் அவன் பாவ மன்னிப்பு வழங்குவான் மட்டுமல்ல, நம்முடைய செல்வத்திலே அல்லாஹ் பறக்க செய்வான், நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலே பறக்கத்தை செய்வான், மழையை அல்லாஹ் பொழிய செய்வான், தோட்டம் துறவுகளிலே அல்லாஹ் வேளாண்மையை வளம் பெற செய்வான், விளைவிக்க செய்வான். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கிறது. நாம் எல்லோரும் அருமை சகோதரர்களே சாதாரண முஸ்லிம்கள், சாதாரண மக்கள், பெரிய அவுலியாக்கள் கிடையாது, அன்பியாக்கள் கிடையாது, இறை நேசர்கள் கிடையாது. அந்த அன்பியாக்களும் அவுலியாக்களும் செய்த அளப்பெரும் அமல்களை நாம் ஒன்றும் செய்தது கிடையாது. ஏதோ நம்மால் இயன்ற அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் கபூல் செய்வான். ஆனால் அந்த இறை தூதர்களே, இறை நேச செல்வர்களே என்ன செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். பாவமே செய்யாத அந்த நல்லடியார்கள், தீர்க்கதரிசிகள், இறை தூதர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டுகிறார்கள் என்றால் பாவ மன்னிப்பு வேண்டுவது என்பது நமக்கு எவ்வளவு அவசியமான ஒரு விஷயம், கட்டாயமான விஷயம். கொஞ்சம் சீர்தூக்கி சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா ஓரிரு நாட்களுக்கு முன்னாலே ஹாபிஸா அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் குர்ஆன் ஷரீஃபிலே. ரப்பனா வலமுனா அன்புசனா வ இல்லம் தகஃபிர்லனா வ தர்ஹம்னா நகூனன்ன மினல் காஸிரீன். எங்கள் ரட்சகா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து கொண்டு விட்டோம், எங்கள் பாவங்களை நீ மன்னிக்காமல் எங்களுக்கு நீ கருணை காட்டாமல் இருந்தால் நாங்கள் நஷ்டமுடையவர்களாக ஆகிவிடுவோமே. கேட்டது யார்? நம்மை பெற்றெடுத்த ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அருமை துணைவியார் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த துவாவை கேட்கிறார். அவர்கள் மகா புனிதர்கள் அருமை சகோதரர்களே, அவர்கள் கேட்கின்ற துவா. தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே எடுத்துரைத்திருக்கிறார். அவர்கள் மிகப்பெரிய சமுதாய சேவகர், ஒரு தாயியாக மக்களை அல்லாஹ் பக்கம் அழைக்கின்ற ஒரு சிறந்த அழைப்பாளராக திகழ்ந்தவர்கள். நபி தாவூத் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அலைஸ்லாம் அவர்கள் நாம் அவர்களை சோதித்ததாக எண்ணிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டி ராக்கியம் ஆனார், அவர் வணக்கத்திலே விழுந்து விட்டார், ருகுவிலே அவர் விழுந்து விட்டார், அல்லாஹ் பக்கமே அவர் மீண்டவராக ஆகிவிட்டார் என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இறை தூதர்களிலே மிக முக்கியமான ஓர் இறை தூதர். இப்படி ஒவ்வொன்றாக நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இதோ இன்ஷா அல்லாஹ் வருகின்ற அந்த பெருநாளை அடுத்து வருகின்ற அந்த துல்ஹஜ் பெருநாள் இருக்கிறதே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் அதிகம் பேசுவோம். ஆனால் அவர்கள் என்றைக்கும் தன்னை ஒரு இறை அடியானாக எண்ணினார்கள், உபூதியத்தை வெளிப்படுத்தியவராக இருந்தார்கள். வல்லதி அத்மவு அஃபிரலி ஹதி அத்தி யௌமத்தின் என்று சொன்னார்கள். மறுமை நாளிலே என் ரப்பு என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் என்று சொன்னார்கள், அத்மவு என்று சொன்னார்கள். என்ன அப்படி பெரிய ஹத்தியத்திலே அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள்? ஹதாயானா என்று நாம் ஓதுகிறோமே, அதனுடைய உரிமை வார்த்தை தான் ஹத்தியத். அப்படி என்ன பெரிய தவறுகளை செய்து விட்டார்கள்? ஆனால் இவ்வளவு பெரிய நற்சேவைகள், சமுதாய சேவைகள் செய்த போதும் கூட
அதிகப்படியான தியானங்கள் வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபட்டிருந்த போதும் கூட அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். மறுமை நாளிலே என்னுடைய பாவத்தை என் ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அவருடைய முந்தைய பாவங்கள் பிந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பு, யா அய்யுஹன் நாஸ் தூபு இலா ரப்பிக், மக்களே மக்களே நீங்கள் உங்கள் ரப்பிடத்திலே தௌமா செய்தவாறு இருங்கள். இன்னி அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி மியா மர்ரா, தினமும் நான் 100 முறை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு வேண்டுகிறேன், அவன் பக்கமே நான் நீள்கிறேன் என்று அன்பான பெருமக்களே, எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு வேண்டுகிறார்கள். பாவ மன்னிப்பினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிகிறதா? அதனுடைய அவசியம் புரிகிறதா? பெரியோர்களே, தாங்களும் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இதுவும் நம்முடைய பிள்ளைகள் சாறை சாறையாக வந்து அமர்ந்திருக்கிறார்களே, அவர்களும் இந்த வார்த்தையை அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி என்று இந்த திக்ர் மஜ்லிஸில் சொல்லுகிற போது அதனுடைய நன்மைகள் பரக்கத்துகள் யாருக்கு கிடைக்கிறது என்றால் அவருடைய பெற்றோருக்கு கிடைக்கிறது. அவர்கள் பாவமறியா பிள்ளைகள், அவர்கள் என்ன பாவம் செய்துவிட்டார்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்க அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அதனுடைய புண்ணியம் அதனுடைய நல்ல விளைவு யாருக்கு கிடைக்கும் என்றால் பெற்றோராகிய நமக்கு கிடைக்கும். எனவே அவர்கள் தொழ, அவர்கள் தஸ்பீக செய்ய, சலவாத்து ஓத, அதனுடைய பரக்கத்துகள் புறம் நம்முடைய குடும்பத்தினருக்கு கிடைக்கும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கு மேலாக அபூ லுபாபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாற்று வசனங்களை நம்முடைய ஹாபிஸா அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னாலே தராவீ தொழுகையிலே ஓதி காண்பித்தார்கள். அபூ லுபாபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாபெரும் சஹாபி, ஆனால் ஒரு சின்ன பிழை இழைத்து விட்டார். அது என்ன? ஒரு இராணுவ ரகசியம். ரகசியம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்து வைத்திருந்த ஒரு இரகசியத்தை கொஞ்சம் கசிய விட்டு விட்டார். கசிய விட்டு விட்ட அதே நிமிடத்திலே அவர் பதறி போய்விட்டார். தம்முடைய ஈமானே தம்மை விட்டும் பறிபோய்விட்டது போன்ற அந்த ஒரு பதட்டத்திற்கு அருமை சகோதரர்களே அவர் ஆளாகிவிட்டார். அந்த ரகசியம் வெளிப்பட்டுவிடக்கூடாது. ஆனால் எப்படியோ இவருடைய நாவிலிருந்து நம்முடைய நாவை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், குறிப்பாக அந்த ரமலான் மாதத்திலே கோல் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புரட்டுக்களில் ஈடுபடக்கூடாது, நம்மிடத்தில் யாராவது ஏதாவது வாதம் பண்ணினாலும் கூட நாம் அவர்களிடத்தில் எதிர்வாதம் பண்ணக்கூடாது. இந்த ரம்ஜான் மாதம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய மாதம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள், யாராவது உங்களை பார்த்து திட்டினால், ஏசினால், பேசினால் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நீங்கள் பதிலளிக்காதீர்கள், மாறாக இன்னி சாயும் என்று சொல்லிவிடுங்கள், நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்ற பதிலை மட்டும் சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற ஏடாகூடமான வார்த்தைகள் காரணமாக நம்முடைய நோன்பு பாதித்து விடக்கூடாது. எனவே இந்த மாதத்திலே எந்த அளவுக்கு நம்முடைய நாவை கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதில் அபூ லுபாபா ரழியல்லாஹு அவர்கள் ஒரு ரகசியத்தை அவர்கள் கசிய விட்டுவிட்ட காரணத்தினாலே உடனே என்ன செய்தார்கள், பதஷ்டமாயி பரிதவித்து போய் மஸ்ஜித் நபவி வருகிறார்கள். தங்களை அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூணிலே கட்டி கொள்கிறார்கள். தூணிலே கட்டி கொண்டு அல்லாஹ் என்னை மன்னிக்காத வரை நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று கூறுகிறார்கள். உஸ்துவானத்தை அபீ லுபாபா பார்த்திருப்பீர்கள், மஸ்ஜித் நபவியிலே பல தூண்கள் இருக்கிறது. ரவுதா ஷரீஃபாவிலே அதிலே ஒரு தூணுடைய பேர் உஸ்துவானத்தை அபீ லுபாபா. எந்த இடத்திலே வைத்து தூணிலே அபூ லுபாபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்வானத்து தௌபா என்றும் சொல்வார்கள், தங்களை கட்டி கொண்டார்களோ பிணைத்து கொண்டார்களோ அந்த இடத்திற்கு
அந்த இடத்திற்கு மேலே உஸ்துவானத்தை அபிலுபாபா உஸ்துவானத்து தௌபா என்று பொறித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட அந்த தூண் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கே நின்று கொண்டு சொல்வார்கள், லா அபரஹு மக்கானி ஹாதா ஹத்தா மூத்த, ஒன்று நான் இங்கே இறந்து போகிறேன், நான் தப்பு செய்து விட்டேன், குற்றம் அடைத்து விட்டேன், ஒன்று நான் இங்கே இறந்து போகிறேன். அவ் யத்துபல்லாஹு அலைய மிம்மா சனத், நான் செஞ்ச காரியத்திற்கு அவருடைய அல்லாஹ் என்னை தௌபா செய்ய வேண்டும். 7 நாட்கள் குர்ஆனுடைய ஆயத்து இறங்கவே இல்லை. 7ஆம் நாளிலே குர்ஆனுடைய வசனம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்குகிறது. அல்லாஹ் இந்த அடியாரை மன்னித்து விட்டான். அந்த வசனத்தை ஆபிசா அவர்கள் குர்ஆனில் ஓதி காண்பித்தார்கள். 1 நாட்களுக்கு முன்னாலே அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்கின்ற வசனம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுல்மா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே இருக்கையிலே வசனம் இறங்கிய மாத்திரத்திலே பெருமானாரை முந்தியவராக உம்மு சுல்மா ரழியல்லாஹு அவர்கள் வேகமாக பள்ளிவாசலுக்கு வந்து, அபூலுபாபா அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்கிற நற்செய்தி சொன்ன உடனேயே அப்படியே அவர் நெய் சிலிர்த்து போய், அன்பான பெருமக்களே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி உடனே தம்முடைய கயிறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கயிறை அவிழ்க்க அவர் தொழுகையிலே விழுந்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே. ஆக ஒரு தவறு, எதிர்பாராமல் ஒரு தவறு, தவறு செய்தால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், ஃபீல் பண்ண வேண்டும், யோசிக்க வேண்டும், நாம் இப்படி தவறு செய்து விட்டோமே, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து விட்டோமே, விரோதமாக நாம் நடந்து விட்டோமே என்கின்ற அந்த கவலை உண்டாக வேண்டும் என்பதற்கு அபூலுபாபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாறு நமக்கு சான்றாக அமைகிறது. நாம் இந்த 10 நாட்களிலே இஸ்திஃபார் செய்வதன் மூலமாக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டுவதன் மூலமாக, அந்த இஸ்திஃபார் மூலமாக நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்னவென்று கேட்டால், நான் ஒரு அடிமை, எனக்கு எஜமான் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ் தான். நாம் ஒரு கம்பெனியிலே வேலை பார்க்கலாம், ஒரு வீட்டில் வேலை பார்க்கலாம், அங்கே முதலாளிகள் இருக்கலாம், அவர்கள்லாம் வெளிப்படையில் முதலாளிகள் அவ்வளவுதான். ஆனால் முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளி, எஜமான்களுக்கெல்லாம் எஜமான் இருக்கிறான் என்றால் அந்த ஏக இறைவன் தான் என்பதை நாம் நிரூபிக்கிறோம் மஃபிரத்து மூலமாக. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டுவதன் மூலமாக நாம் நிரூபித்து கொண்டிருக்கிறோம். நம்பர் 2 அதில் என்னவென்றால், கடந்த காலத்திலே நம் மூலமாக வெளிப்பட்டு விட்டு அந்த கசப்பான சம்பவங்களை எண்ணி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இனி அதுபோன்ற அந்த தவறுகளில் ஈடுபடக்கூடாது என்கிற ஒரு சுய பரிசோதனை செய்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த 2ஆம் 10 நாட்களிலே கிடைக்கிறது. ஒவ்வொருவரும் தம்முடைய நெஞ்சை தொட்டு பார்க்கலாம், ஆம் நான் கடந்த காலத்திலே என்ன தவறு செய்திருக்கிறேன், அது நமக்கு மிகவும் கசப்பான ஒரு அனுபவமாக இருக்கும், இனி நான் அந்த தவறு செய்ய மாட்டேன். காரணம், நாம் எந்த அளவுக்கு நம்மை திருத்தி கொண்டு வாழ்கின்றோமோ அருமை சகோதரர்களே, அது நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நாம் எத்தனை தவறுகள் செய்கின்றோமோ அந்த தவறுகளால் நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படும், ஒரு இழிவு ஏற்படும். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லுகின்ற போது அதனால் எவ்வளவு பெரிய வேதனை சங்கடம் ஏற்படும் என்பதை அருமை சகோதரர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதுதான் அந்த இஸ்திஃபாருடைய ஒரு மகத்துவமாக இருக்கிறது. தௌபா இருக்கிறத நாம் தௌபா யாரிடத்தில் கேட்க முடியும்? ஒரு மனிதனிடத்தில் தௌபா கேட்க முடியுமா? மனிதனிடத்தில் சென்று என்னை தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று கேட்க முடியுமா? மன்னித்துக்கொள் என்று நாம் சொல்லுகின்றோமே அது ஒரு வெளிப்படையான மன்னிப்பு. ஆனால் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்பது என்பது, தௌபா செய்வது என்பது அது அல்லாஹ்விடத்தில் தான். காரணம், நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தோம் என்றாலும், அடியார்களுக்கு மாறு செய்தோம் என்றாலும் அது அல்லாஹ்விடத்துக்கு மாறு செய்வதாகத்தான் ஆகும். நீங்கள் அடியார்களுடைய உரிமைகளை காப்பாற்றுங்கள், அதை பேணுங்கள் என்கிற அந்த ஆணையை பிறப்பித்தவன் அல்லாஹ் தானே. எனவே இந்த ஹுகூக்களை நாம் நிறைவேற்றாவிட்டால் அங்கேயும் நாம் அல்லாஹுக்குத்தான் பாவம் இழைத்தவர்களாக ஆகிறோம். எனவே தௌபா இஸ்திஃபார் என்பது அது அல்லாஹுக்கு உரியதாக இருக்கிற காரணத்தினாலே இந்த 2ஆம் இந்த 10 நாட்களில் எத்தனை முறை, எத்தனை 100 முறை, எத்தனை 1000 முறை நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபேலை என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிப்பது மட்டுமல்ல, நம்முடைய தரஜாக்களையும் உயர்த்துவான் அருமை சகோதரர்களே.
குரான்ல அல்லாஹ் சொல்லிவிட்டான், வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷா, ஒருவர் மானக்கேடான செயலை செய்தார், தமக்குத்தாமே அநீதம் இழைத்து கொண்டார், அல்லாஹுடைய ஞாபகம் வந்து அல்லாஹுடத்தில் அவர் பாவ மன்னிப்பு கேட்டு விட்டார் என்றால், வமன் யஃக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் வைத்து வேறு யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான், அருமை சகோதரர்களே, ஆனால் வரும் யுசிரு அலாமா பாலு, செய்த பாவங்களை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்க கூடாது. அவர் தௌபா செய்து விட்டார் என்றால் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அத்தாய்வு மின தம்பி கமல்லா தம்பலா, தம்பிலிருந்து பாவத்திலிருந்து ஒருவர் தௌபா செய்து விட்டார் என்றால் அவர் பாவமே செய்யாதவர் போன்றாவார் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். எனவே திரும்ப திரும்ப நாம் பாவம் செய்து கொண்டே, நாம் தௌபா செய்து கொண்டே இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரமாக வட்டியிலே நாம் ஈடுபட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம், சீக்கிரம் என்ன செய்து விட வேண்டும், வட்டியிலிருந்து நாம் விடுபட்டு விட வேண்டும். அதே போன்று வேறு ஏதோ நாம் சொல்லுவதற்கு சற்று தயக்கமாக இருக்கிறது. எத்தனையோ தவறுகள் நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன, அது மலிந்து போயிருக்கின்றனவே, அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து அதிலேயே பிடிவாதமாக இருக்கக்கூடாது, சீக்கிரமாக என்ன செய்துவிட வேண்டும், அதில் விடுபட்டு விட வேண்டும். இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்டிக்கிறார்கள், நர்கஉ துன்யானா பி தம்சீக்கி தீனினா வலா தீனுனா எபுக்கா வலாமா நர்கஉ, நாம் நம்முடைய ஆகிரத்தை கிழிப்பதன் மூலமாக, நம்முடைய தீனை நாம் கிழிப்பதன் மூலமாக நம்முடைய துன்யாவுக்கு ஒட்டு போட்டு கொண்டிருக்கிறோம், துன்யாவும் இருக்கப் போவதில்லை, கடைசியில் ஆகிரத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போவதில்லை என்று சொல்கிறார்கள். நாம் ஒரு தப்பு செய்கின்றோம் என்றால் ஆகிரத்துக்கு நாம் விரோதம் செய்து கொண்டிருக்கிறோம், ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை நாம் சின்ன பின்னப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை நாம் தாறு தாறாக நாம் கிழித்து கொண்டிருக்கிறோம். பேசுகிறார்கள் மாம் ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கடைசியில் என்ன ஆகும், நமக்கு இந்த துனியாவும் ஒழுங்காக இல்லாமல் போய்விடுகிறது, நாலு பேர் நம்ம ஏசுகின்ற அளவுக்கு பேசுகின்ற அளவுக்கு அந்த விளைவுகளை சந்திக்கின்ற அளவுக்கு கடைசியில் மறுமையும் நமக்கு இல்லாமல் போகிறது என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள், தஸில் ஜுனூபி இலல் ஜுனூபி வலத ரஜ்ஜா, பாவங்களுக்கு மேல் பாவங்கள் செய்து கொண்டே நாம் அல்லாஹ்விடத்திலே ரஜா நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எனக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஒன் அருஜு அல் ஜினான ஒன் நைல ஃபவுசல் ஆபிதி, நம்மிடத்தில் ஆதரவும் எதிர்பார்ப்பும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் ஒரு வணக்கசாலிகளுக்கு கிடைக்கின்ற வெற்றி கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாவம் செய்கின்ற பாவம் கொஞ்ச நஞ்சமா, பாவத்துக்கு மேல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்நசீத கேட்கிறார்கள் நசீர் ராசி கேட்கிறார்கள், நீர் மறந்து விட்டார் இன்னல்லாக அகரத ஆதம, அல்லாஹ் ஆதம் நபியை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கிய காரணம் மின்ஹா இல துன்யா பிதம்பின் வாஹித், ஒரு பாவத்துக்காக, அவர் செய்த ஒரு பாவத்துக்காக அல்லாஹ் ஜன்னத்திலிருந்து துன்யா பக்கம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளிப்படுத்தினான். ஆனால் நாம் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து கொண்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், அல்லாஹ் நமக்கு இரணத்தை இறக்குவான், அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திலே என்ன செய்வான், அமைதியை தருவான், நிம்மதியை தருவான். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிற மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறீர்களா? இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள், நம்மை பார்த்து வினா எழுப்புகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் பள்ளிவாசலுக்கு உள்ள நான் அடிக்கடி சொல்வேன், வாசலில் ஏறுவார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் தான், இதோ அமர்ந்திருக்கிறீர்களவா, உங்களுடைய பெற்றோர்கள் தான். 30 வருஷங்களுக்கு முன்னாலேயே நாம் பள்ளிவாசல் படியில் ஏறிவிட்ட காரணத்தினாலே அவர்கள் படிக்கின்ற அந்த பாட்டு இன்னும் பாட்டென்றால் அது ஒரு துவா, அது பிரார்த்தனை, அது இஸ்திஃபார், மாபெரும் இஸ்திஃபார் என்னுடைய காதிரை இன்றைக்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது. இலாஹி லஸ்துல் இல்ஃபிர்தௌசி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபதௌ வஃஃபிர் லிதுனூபி ஃபஇன்னக காஃபிருல் தம்பில் அதீமி, என் இறைவா, நான் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக இல்லை, ஆனால் என்னால் நரக நெருப்பை தாங்க முடியாது இறைவா. இலாஹி லஸ்து மில் ஃபிர்தௌசி அஹலா வலா அக்குவா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபா, தௌபத்தை தா அல்லா, உன்னுடைய தௌபாவை தா, வஃபிரு துனுபி, என் பாவங்களை மன்னித்துக்கொள் யா அல்லா, இன்னக்க காஃபிரு தம்பில் அலீமி, நீ மிகப்பெரிய பாவத்தலை மன்னிப்பவன் யா அல்லா. இந்த வரிகளை அருமை சகோதரர்களே உங்களுடைய பெற்றோர் படித்திருக்கிறார்கள்,
பள்ளிவாசல்ல நம்முடைய பெரிய பள்ளிவாசல் பழைய பள்ளிவாசல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிற தொழுவு வைக்க வருகிற போது முன்கூட்டியே நான் வந்து விடுவேன். அவர்கள் படி ஏறுகிற போதே இந்த வரிகளை வாசித்துக் கொண்டுதான் வருவார்கள். காரணம் இது ஒரு இஸ்திக்ஃபார். இலாஹி அப்துகல் ஆசி அதாகா, பாவம் செய்த அடியானாகிய நான் என் இறைவா இதோ உன்னுடைய பள்ளிக்கு நான் வந்திருக்கிறேன். முகிர்ரம் பித்துனூபி பக்கதாகா, நான் செய்த பாவங்களை எல்லாம் இடத்துல விண்ணப்பித்தவனாக துவா செய்தவனாக வந்திருக்கிறேன். நீ என் பாவத்தை மன்னித்தால் நீ மன்னிக்க மிக தகுதியானவன். ஆனால் வையின் தத்துருத், என் பாவத்தை மன்னிக்காமல் என்னை நீ விரட்டிவிட்டால் பமையரகம் சிவாக்கா, எனக்கு கருணை காட்டக்கூடியவன் யாரல்லா என்று கேட்பார்கள். என் பாவத்தை மன்னிக்காமல் போடா நீ என்று என்னை நீ விரட்டி விட்டால் எனக்கு யாரெல்லாம் கருணை காட்டுவா? இதையும் படித்து கொண்டு வருவார்கள். இலாஹி அப்துக்கல் ஆசி அதாகா முகிர்ரம் பிதுனூபி வக்கதாகா வயின் தகஃபிரு ஃபஅந்தலி தாலிகா ஹுலும் வயின் தத்ருது ஃபமையரஹு சிவாகா. இதெல்லாம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இஸ்திஃபாருடைய வார்த்தைகள். இந்த இரண்டாம் பத்து நாட்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே எரிஞ்சு துவா செய்ய வேண்டும். நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் இருந்து பரிசுத்தப்படுத்துவான். கடந்த காலத்திலே செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். மன்னித்து மன்னித்து நம்முடைய தரஜாக்களையும் உயர்த்துவான். அருமை சகோதரர்களே பெரியவர்களே, நாமும் இஸ்திஃபார் கேட்க வேண்டும். இந்த இரண்டாம் பத்து நாட்களிலே நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களும் கேட்க வேண்டும். அருமை சகோதரர்களே, கேட்போம், அல்லாஹ் கபூல் செய்வான். அன்பான பெருமக்களே, ஒரு முக்கியமான தகவல், நாம் எல்லோரும் தெரிந்த ஒரு தகவல் தான் வெளியே போர்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய நாட்டம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுதான். நாம் அல்லாஹுடத்திலே முறையிட வேண்டியதான். வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வேலை தொழுகையும் இங்கே ஜமாத்தோடு தொழ முடியாது, தராவி தொழுகையும் நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலே தாங்கள் இதை ஒரு இது ஒரு சங்கடமான ஒரு நிலைமையிலே வீட்டிலே நீங்கள் முக்கியமாக தொழ வேண்டும். ஐவேளை தொழுகையை வீட்டிலே ஜமாத்தோடு தொழுங்கள். வீட்டில் குடும்ப தலைவர்கள் இருப்பீர்கள், சகோதரர்கள் இருப்பீர்கள், அல்ஹம்து குழுவல்லா உங்களுக்கு தெரிந்த அந்த சூறாக்களை வைத்து வீட்டில் உள்ள மக்களை நிற்க வைத்து. அன்றைக்கு கூட நம்ம நண்பர்கள்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், வராத நேரத்தில் வீட்டை ஜமாத்தாக நாங்கள் தொழுகிறோம் என்று. எனவே வீட்டில் ஜமாத்தோடு தொழுது கொள்ளுங்கள். அதே போன்று தராவிக தொழுகை, அதையும் என்ன செய்யுங்கள், வீட்டிலே நீங்கள் ஜமாத்தோடு தொழுது கொள்ளுங்கள். அங்கே நமக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, இஃப்தார் நிகழ்ச்சியும் இங்கே நடைபெறாது. நாம் நம்முடைய வீடுகளிலேயே அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். துவா கேட்க வேண்டும், யா அல்லா இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை நீ விடுபட செய்வாயா, இந்த துன்பங்கள்லேருந்து இந்த துயரங்கள்லேருந்து விடுபட செய்வாயா. வருகின்ற இன்ஷால் அந்த லைலத்துல் கத்ரி இரவு இதே போன்று சனி ஞாயிறு நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ரி இரவு, அந்த புனிதமான இரவுகளை எல்லாம் நாங்கள் அல்லாஹுடைய பள்ளியில் வைத்து தொழுகின்ற நாம் கேட்க கேட்க அல்லாஹ் நமக்கு தருவான். அருமை சகோதரர்களே, உளமுருகி மனமுருகி நாம் அல்லாஹுடத்தில் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவிப்பை நம்முடைய நிர்வாகஸ்தர்கள் சார்பில் நாம் வெளியிடுகின்றோம். முக்கியமாக அருமை சகோதரர்கள் பெரியோர்கள், தராவிக தொழுகை நடைபெறுகிறது ஒரு மணி நேரம் உன்னேகால் மணி நேரத்தில் நிறைவு பெற்று விடுகிறது. எந்த ஒரு சிரமமுமே கிடையாது, நேரம் போவதே தெரியவில்லை. அவ்வளவு இலகுவான முறையிலே தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இருந்தும் ஒரு சில சகோதரர்கள் தொழுகையிலே கலந்து கொள்ளாமல் வெளியே நடமாடி கொண்டிருக்கிறேன். மிக வருத்தமாக இருக்கிறது. ஒரு பக்கம் கொரோனா சோதனைகளில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலை கொஞ்சம் கொஞ்சம் நாம் சொல்வதனால் சொல்ல வேண்டிய நிர்பந்தம், உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்போது வெளிநாடு செல்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் உள்ளவர்கள் எப்போது உள்நாட்டுக்கு வருவது என்று உண்மையா இல்லையா, எவ்வளவு மன உளைச்சல் இருக்கிறார்கள். தாங்கள் எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறது, பேக்கேஜ் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலே நமக்கு கேட் ஓப்பன் ஆனாலும் நாம் நம்முடைய தாய் பிள்ளைகளை மனைவி மக்களை பார்க்க போக வேண்டும் என்று. வெளிநாட்டில் உள்ளவர்கள் நிலைமை அப்படி இருக்கிறது. உள்நாட்டில் எப்போது கேட் திறக்கும், நாம் வெளிநாடுக்கு செல்வது வருஷக்கணக்கிலே காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சோதனைகளுக்கிடையில் நாம் இருந்து கொண்டு அருமை சகோதரர்களே, பள்ளிவாசல் பக்கம் நாம் நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் எப்படி இந்த சோதனையிலிருந்து நாம் விடுபட முடியும்? ஒரு பக்கம் பள்ளிவாசல்களிலே தொழுகை நடைபெறுகிறது, மறுபக்கம் என்ன செய்கிறார், நிறைய பேர் சொல்வதற்கு சங்கம் புகை பிடித்து கொண்டு அலைகிறார்கள் அப்படியே சைக்கிளில் பைக்கில்
ரோடுகளில் தெருக்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை நம்முடைய அன்பு சகோதரர்கள் நண்பர்கள் சொல்லும்போது மிக வருத்தமாக இருக்கிறது அல்லவா? ஒரு சில பேர் செய்கின்ற அந்த தப்பு எல்லோரையும் பாதித்து விடக்கூடாது அல்லவா? எனவே எல்லோரும் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு முழு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைத்து அல்லாஹ் ரப்பல்லாஹ் இந்த புனிதமான ரமலானை மக்பூலான ரமலானாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, ரஹ்மத்துகள் வழங்கப்பட்ட, எத்துக்குமின நரக விடுதலை வழங்கப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த ரமலானாக நம் எல்லோருக்கும் ஆக்கி அறுபடிவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். வாக்கு தாவனம் இருந்து விடாக இருக்கிறார்கள்.